ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ப்ளூ மன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய பிஸ்னஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து 40% சப்சிடி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 100,000 ரூபா முதலீடு பண்ணுறீங்கன்னா 40,000 ரூபா வந்து கவர்மெண்ட்டே வந்து உங்களுக்கு தந்துடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயோஃப்ளாக் ஃபிஷ் ஃபார்மிங் பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே பண்ணலாம், சிட்டிக்குள்ளேயும் பண்ணலாம், ஒருவேளை வில்லேஜ் சைடு இருந்தாலும் பண்ணலாம். ஸோ கம்மியான இடம் இருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரையல் கூட நீங்கள் வந்து மொட்டை மாடியிலே போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு இடம் இருந்தால் போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க கன்வென்ஷனல் மெத்தட் பார்த்திங்கன்னா குளம் மாதிரி வெட்டி அதில் வளர்ப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து வளர்க்குறப்ப பார்த்திங்கன்னா அது 1 ஏக்கரில் வளர்த்தாங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சென்ட் இல்லை 2 சென்ட் இடம் இருந்தாலே போதும். அதே அளவுக்கு வந்து மீனை வந்து இதே இடத்துல வளர்த்துடலாம். இப்போ நம்ம பயோஃப்ளாக்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய டேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 மீன் இல்லை வந்து ஒரு 1,500 மீன்கிட்ட நான் வளர்த்துவோம். ஸோ அதுக்கு உண்டான ஃபுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டேங்க்குள்ளே போடுவோம். அந்த மீன் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதை சாப்பிட்டுட்டு கழுவி வந்து அதே டேங்க்கில் வந்து வெளியேற்றிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் வந்து டைரெக்டாக வந்து அந்த டேங்க் மேலே எக்ஸ்போஸ் ஆகிறதுனால அதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ப்ரொடியூஸ் ஆகி அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை வந்து மீனே சாப்பிட்டு நல்லா வளர்ச்சி அடையும். அதுவும் இல்லாமல் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மீன் வளர முடிக்கும் நீங்கள் ஒரே தண்ணியை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த ஒரே தண்ணியை வந்து எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம்னு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கம்ப்ரஸர் வச்சு நம்ம வந்து ஏரை வந்து ப்ளோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ப்ளோ பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து 0 வேஸ்ட்டு, நீங்கள் வந்து வேறு தண்ணியை மாற்றணும் அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் கம்ப்ரஸர் வைக்க அப்படின்னா 3 நாளைக்கு 1 நாள் தண்ணி மாற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஃபுட்டு தேவைப்படுது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான தண்ணி தேவைப்படுது. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட காசும் செலவு கம்மியாகுது. நீங்கள் வந்து எங்கே வேணால் நீங்கள் இந்த மீனை வந்து வளர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் பார்த்திங்கன்னா எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும் இது மாதிரி நல்ல பிஸ்னஸ் ஐடியாஸ் கொண்டு வரதுக்கு. ஸோ எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் 100% நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டேங்கோட கெப்பாசிட்டி பொறுத்து தண்ணி எவ்வளோ ஃபில் பண்ணணும், மீன் எவ்வளோ விடணும், அதில் வந்து எவ்வளோ வந்து ஈல்டு வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அந்த டேங்கோட சைஸை பொறுத்த வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ சொல்கிறேன், 52 அடி வித்தில் வந்து 4 அடி ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 சென்ட் நிலம் மட்டும் தேவைப்படும். ஸோ வந்து இதுவே வந்து நீங்கள் அந்த குளத்து முறையில் வந்து வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஏக்கர் தேவைப்படுது. ஸோ அதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸு. ஸோ அந்த டேங்கில் பார்த்திங்கன்னா நீங்கள் 2,00,000 லிட்டர் தண்ணி வந்து விடணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10,000 மீனை வந்து அதே டேங்கில் வந்து வளர்க்கலாம். ஸோ வந்து 6 மாதத்துக்கு, அதாவது நீங்கள் ஈல்டு முடிகிற முடிக்குமே தண்ணியை வந்து மாற்றவே வேணாம். தண்ணி குறைஞ்சா மட்டும் மாற்றிக்கணும், இல்லை வந்து ரொம்ப வந்து அந்த ஃப்ளாக் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஒரு 50 லிட்ரு ஏற்றிக்கணும். ப்ளஸ் வந்து ஆவியேஷனால் தண்ணியை வந்து கொஞ்சம் 50 லிட்ரு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 10,000 ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3,500 கிலோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அதாவது 350 கிராம் ஒரு ஃபிஷ்ஷு வந்து நீங்கள் வளர்க்கலாம். ஸோ இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு கிடைக்கும், உங்களுக்கு வந்து குறைஞ்சது 50% வந்து லாபம் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஜிலேபி மீனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ப்பு செலவுன்னு பார்த்திங்கன்னா 70 ரூபா வரும். அதாவது நீங்கள் வந்து மீன் வந்து 2,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்குவீங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு, எலக்ட்ரிசிட்டி, லேபரு, ப்ளஸ் வந்து எல்லா சார்ஜும் சேர்த்து நீங்கள் 70 ரூபா வந்து உங்களுக்கு செலவாகும். இதுவே நீங்கள் விற்கிற விலைன்னு பார்த்திங்கன்னா 130 ரூபாலேருந்து 140 ரூபா முடிக்கும் நீங்கள் வந்து விற்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே 50% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 3,500 கிலோ வந்து நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.75 லட்சம் ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும்.